சூரிய ஏன் அவருடைய லைஃப்பை கெடுத்துக்கிறாரு, அவருடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துருக்காரு. கருடன் ஒரு படம், இதுலேயும் நான் ஹீரோவாக பண்ணுறேன்னு, ஓகே இவருக்கும் ஹீரோ மீனியாக வந்துடுச்சு, இவருக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. ஒரு மூணு நாலு படம் ஹீரோவை நடித்து அது ஃபெயிலியர் ஆகி அடிபட்டு மறுபடியும் காமெடி நான் வருவார் வெயிட் பண்ண. ஒரு பழக்கப்பட்ட தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் என் மகாபாரதத்துலேருந்து ஒரு பேஸு தான் எடுத்து பண்ணிருக்கார். இங்கே சசிகுமார் வந்து, ஏங்க சசிகுமாரே ஒரு ஹீரோ, அவர் எப்படிங்க வந்து சூரிய வந்து ஹீரோன்னு ஒத்துக்கிறாரும்போது, சூரியோடைய நடிப்பு ஒரு பெரிய பலமாக இருக்கு. அந்த படம் கூட நல்லா இருக்கு. ஹிட்லிஸ்ட் அந்த படம், இது நீங்கள் ரெண்டு மூணு ஹாலிவுட் படங்களை கூட நம்ம சொல்லலாம். அந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்குகள், இன்னும் வந்து அந்த படத்தை விறுவிறுன்னு கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரியான தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கருடன் ரிலீஸ் ஆச்சு, ஹிட்லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. கருடன் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். படம் எப்படி சார் இருக்குது பார்த்தீங்களா? இல்லை உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின் போது, நான் என்ன நினச்சேன்னா, தமிழ் சினிமாவில் காமெடி இன்னும் கிடையாதுங்க. வடிவேலு சந்தானத்துக்கு பிறகு யாரோ காமெடி பண்ணுறாங்க, ஆனால் காமெடி நமக்கு சிரிப்பு வரல, ஆடியன்ஸும் சிரிப்பு வரல, அவங்களும் காமெடி இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரை அப்படின்னு வந்து அது மாதிரி கதையாக தான் போயிட்டுருக்கு. சூரி தான் அதில் ஓரளவுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவர் வந்து ஹீரோவாக பண்ண போகிறான் அப்படின்னு ஒன்று, அதுதான் தெரியும் விடுதலை படம். சரி, இவர் என்னையா வீடியோ, இவரோ நாங்களும் ஒரு வீடியோ பேசியிருந்தோம் வந்து, சூரிய ஏன் அவருடைய லைஃப்பை கெடுத்துக்கிறாரு, அவருடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆனால் விடுதலை பார்த்த பிறகு தெரிஞ்சுது, சூரியை தாண்டி வெற்றிமாறனுக்கான படம் அது வந்து. அதில் வந்து மாற்று கருத்தையில் விடுதலை டூ எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு இருந்தப்போ, திடீர்னு கருடன் ஒரு படம், இதுலேயும் நான் ஹீரோவாக பண்ணுறேன்னு, ஓகே இவருக்கும் ஹீரோ மீனியாக வந்துடுச்சு, இவருக்கு அந்த ஆசை வந்துடுச்சு, ரைட் ஓகே அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மூணு நாலு படம் ஹீரோவை நடித்து அது ஃபெயிலியர் ஆகி அடிபட்டு மறுபடியும் காமெடி நான் வருவார் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி தான் அந்த எதிர்பார்ப்போடு தான் கருடன் படத்தை போய் பார்க்கும்போது, இயக்குனரை வந்து கண்டிப்பாக பாராட்டணும், துரை செந்தில்குமார். எதிர்நீச்சல், காக்கி சட்டை, பட்டாசு, கொடி படங்களை இயக்கி வருது. ஒரு பழக்கப்பட்ட தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் என் மகாபாரதத்துலேருந்து ஒரு பேஸு தான் எடுத்து பண்ணிருக்கார். மண், பொன், பெண் இந்த மூணும் தான் வந்து ஒரு பிரச்சனைக்கு காரணம், அவ்வளோதாங்க கதை. இதை வச்சுக்கிட்டு சூரி, சமுத்திரக்கணி, சசிகுமார், இவ அப்புறம் உன்னி முகந்தன் இவங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, திரைக்கதை ஒரு பலமான திரைக்கதை, அதை தாண்டி காஸ்டிங், இதுதான் காஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு அதுதான். நீங்கள் வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவான கதை தான் இது வந்து. நீங்கள் நான் பல படம் பார்த்துடும், அதில் ஒரு செட்டப் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. ஒரு கிராமத்து படம் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னா இவங்களை கொண்டு எல்லாருமே இருப்பாங்க இருப்பாங்க இவங்க இவங்க வந்த பிறகு இவங்க என்ன அடுத்து செய்ய போகிறாங்கன்னு ஆடியன்ஸ் இருக்கு இல்லை. இதில் அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். குறிப்பாக உன்னி முகந்தனை எதுக்கு கொண்டு வந்தார், உன்னி முகந்தன் வந்து இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, இவருடைய இது என்ன, இப்படின்ற ஒரு சஸ்பென்ஸை கொண்டு வர்றாருங்க. அதெல்லாம் படத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இங்கே சசிகுமார் வந்து, ஏங்க சசிகுமாரே ஒரு ஹீரோ, அவர் எப்படிங்க வந்து சூரிய வந்து ஹீரோன்னு ஒத்துக்கிறாருன்போது, அதுக்கு சசிகுமார் அவருடைய கேரக்டர் ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு கேரக்டர். சசிகுமார் அதை ஏற்றுக்கிட்டு நடிச்சிருந்த ஒரு விதம் வந்து, சமுத்திரகணி பண்ணியிருந்தது, இப்படி அந்த படத்துக்கு வந்து இந்த காஸ்டிங் ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது. அதை தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே ஒரு வில்லன்ற ஒரு இடத்துல வரும்போது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, இதையெல்லாம் மீறி சூரியோடைய நடிப்பு ஒரு பெரிய பலமாக இருக்குது. இந்த படம் கூட நல்லாயிருக்கு, நல்லா தியேட்டரில் போய் பார்க்குறது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே சார். ஹிட்லிஸ்ட் அந்த படம் வந்து விக்ரமன் சாரோட பையன் பண்ணியிருந்தது, அந்த படம் எப்படி சார் இருக்கு? ஆமாம், உண்மையிலே ஒரு தொழில் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டைரக்டர், அவருடைய மகன் விஜய் கனிஷ்கா, அவரே அந்த படம் பத்திரிகையாளர் காட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, என் பையன் வந்து நடிக்கணுன்றதுக்காக நிறைய யாரிட்டே போய் சான்ஸ்லாம் கேட்டாப்புல அப்படின்னாப்புல. ஒரு பெரிய டைரக்டருடைய மகனுக்கு பாருங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து. அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ரெண்டு ரிட்டையர் டைரக்டர்கள் இயக்கியிருக்காங்க. ஒரு என்ன ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் வந்து, ஒரு அம்மா தங்கச்சியோடு இருக்கிற ஒரு ஹீரோ, திடீர்னு அம்மாவும் தங்கச்சியும் ஒரு மர்ம மனிதன் கடத்திடுவான். அவன் இவனுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டு அந்த ஏரியாவிலே இருக்கிற மிகப்பெரிய தாதா ஒருத்தனை போட்டு தள்ளணும்னு. ஏன் இவன் போட்டு தள்ளணும்னு அவன் விருப்பப்படுறான், இவன் போட்டு தள்ளினானா, அவங்க அம்மா தங்கச்சியை விட்டானா, அதன் பிறகு என்ன டிமாண்ட் பண்ணால், இதுதான் கதை. இது நீங்கள் ரெண்டு மூணு ஹாலிவுட் படங்களை கூட நம்ம சொல்லலாம். அதை தாண்டி இதை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஹீரோவாக அந்த பையன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு முதல் படம், முதல் கேமரா முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஒரு நடிகராக நிற்கும் போது ஒரு சின்ன ஜெர்க் இருக்கும், அப்படியே இதுவாகும். நீங்கள் அழகிற நேரத்தில் அழகிற எமோஷனல் காட்டுற நேரத்தில் எமோஷனல், சென்டிமெண்ட்டில் ரொம்ப நல்ல ட்ரெயின் ஆகி பண்ணியிருக்காப்ப.
இதை தாண்டி அந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்குகள் இன்னும் வந்து அந்த படத்தை விறுவிறுன்னு கொண்டு போயிருக்கலாம், இந்த மாதிரியான மைனஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான இயக்குனர், அவர் எத்தனை பேரை உருவாக்கியிருப்பார், எத்தனை படங்களை தந்திருப்பார், அவருடைய மகன் வராரு அப்படின்னும்போது அவர் வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது.